அக்டோபர் 13 நற்செய்தி வாசகம். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது என்று அல்லவா? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறைவசனங்கள் 15 முதல் 26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல் செபுளை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாலாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய்கள் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களை உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பார இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொதுக்காலம் 27 வாரம் வெள்ளிக்கிழமை. பழைய ஏற்பாட்டு நூல் யோவேல் அதிகாரம் 1, இறைவசனங்கள் 13 முதல் 15 முடிய. மேலும் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 மற்றும் 2. புதிய ஏற்பாடு லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறைவசனங்கள் 15 முதல் 26 முடிய. பெயெல்செபூலும் இயேசுவும் விமர்சனங்களை எதிர்கொள்வது எப்படி? சிறு வயதிலேயே மிக உயர்ந்த அரசாங்க பொறுப்பில் அமர்ந்த ஒரு இளைஞனை பலரும் பல்வேறு விதமாக விமர்சித்தார்கள். இதனால் மனமுடைந்து போன அந்த இளைஞன் தனக்கு தெரிந்த ஓர் உயர் அதிகாரியை சந்தித்து தன் நிலையை அவரிடம் எடுத்துச் சொன்னான். இன்றைக்கு நீ எப்படி விமர்சனங்களை சந்திக்கின்றாயோ அப்படி நானும் அன்றைக்கு பலவிதமான விமர்சனங்களை சந்தித்த போது ஒரு பெரியவர் எனக்கு சொன்ன அறிவுரை இது. உன் மீது வைக்கப்படும் விமர்சனத்தில் உண்மை இல்லை என்றால் அதை கண்டுகொள்ளாதே. அறியாமையில் உன் மீது விமர்சனம் வைக்கப்படுகின்றது எனில் அதை நீ புன்னகையோடு கடந்துவிடு. உன் மீது வைக்கப்படும் விமர்சனத்தில் நியாயம் இல்லை எனில் அதை புறக்கணித்து விடு. ஒருவேளை உன் மீது வைக்கப்படும் விமர்சனத்தில் நியாயம் இருந்தால் அதை நீ கருத்தில் எடுத்துக்கொண்டு உன்னை திருத்திக்கொள். பெரியவர் சொன்ன இந்த அறிவுரையை கேட்ட பின்
என் மீது சுமத்தப்படும் விமர்சனங்களை எப்படி நான் எதிர்கொள்வது என்பதற்கான தெளிவு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது நிம்மதியாக வாழ்கிறேன் என்றார். உயரதிகாரியிடம் பேசிய பின் ஒரு தெளிவு கிடைத்ததால் தன் மீது சுமத்தப்படும் விமர்சனங்களை மன உறுதியோடு எதிர்கொள்வதற்கு தயாரானான் அந்த இளைஞன். ஆம், இன்று பலர் தங்கள் மீது சுமத்தப்படும் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் மனமுடைந்து போவதை காண முடிகின்றது. இந்நிலையில் இந்த நிகழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையும் நம் மீது சுமத்தப்படும் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான தெளிவினை தருகின்றது. அது குறித்து நாம் சிந்திப்போம். திருவிவிலிய பின்னணி. பெலிஸ்திய நகரான எக்ரோன் என்ற இடத்தில் இருந்த மக்கள் வழிபட்டு வந்த ஒரு தெய்வம்தான் பெயெல்செபுல். இரண்டு அரசர் முதலாவது அதிகாரம் இரண்டாவது இறைவசனத்தில் கூறப்பட்டுள்ளது. பேய்களின் தலைவனான இந்த பெயெல்செபுலை கொண்டுதான் இயேசு பேய்களை ஓட்டுவதாக பரிசேயர்கள் இயேசுவை விமர்சிக்கிறார்கள். இயேசு தூய ஆவியாரின் வல்லமையால் பேய்களை ஓட்டி வந்தார். அப்படி இருக்கும்போது பரிசேயர்கள் இயேசுவின் மீது வைத்த இந்த விமர்சனத்தில் எந்த ஓர் அடிப்படையும் உண்மையும் இல்லை என்பதால் இயேசு அவர்களுக்கு சரியான பதிலளித்து அவர்களின் வாயை அடைக்கின்றார். இயேசு பரிசேயர்களுக்கு அளித்த பதிலிலிருந்து தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த அரசும் நிலைப்பதில்லை என்பதும், இயேசு தூய ஆவியாரால் தான் பேய்களை ஓட்டினார் என்பதும், இயேசு பேய்களை ஓட்டியதன் மூலம் இறையாட்சி வந்துவிட்டது என்பதும், இயேசு தீய ஆவியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார் என்பதும் தெளிவாகின்றது. மேலும் பரிசேயர்கள் தன் மீது வைத்த விமர்சனத்தில் உண்மை இல்லை என்பதால் அதனால் இயேசு பாதிக்கப்படவில்லை என்பதும் தெளிவாகின்றது. ஆகையால் உண்மையில்லாத விமர்சனங்களால் பாதிக்கப்படாமல் நமது இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். ஆன்றோர் வாக்கு. எனக்கு விமர்சனங்களை பிடிக்கும், அவற்றால் நான் வலிமை பெறுகிறேன். லெஃப்ரான் ஜேம்ஸ். விமர்சனத்தை தவிர்க்க ஒரு வழி, எதுவும் சொல்லாமலும் எதையும் செய்யாமலும் எதுவுமே இல்லாமலும் இருப்பதுதான். அரிஸ்டாட்டில். பழுத்த மரமே கல்லடிபடும். சிந்தனைக்கு. வளர்ச்சிக்குரிய விதமாய் வைக்கப்படும் விமர்சனங்களை கருத்தில் எடுத்துக்கொள்கின்ற போது ஒருவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்றார் என்பார் விண்டி ஸ்டார்லேண்ட் என்ற அறிஞர். ஆகையால் நியாயமற்ற விமர்சனங்களை புறந்தள்ளி நியாயமான விமர்சனங்களை கொண்டு இறைவரியில் நடந்து அதன் வழியாய் இறையருளை நிறைவாக பெறுவோம். ஆமீன்.